அப்படியா? ஹலோ, வணக்கங்க. நிறைஞ்ச மனசோட நான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். இதை பாரு, மாமாவும் அத்தையா முத தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு சந்தோஷம் உற்சாகம் எதுவும் இல்லையே, என்னன்னு கேள்றி. ஆமா சரிதான், அன்னைக்கு நீங்க ஓடி போனீங்களே, அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இவர ஒரு நல்ல மூட்ல பாக்குறேன். யாருக்கிட்டயும் பேசுறதில்ல, டென்ஷனாவே இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் எல்லார்கிட்டயும் கத்திட்டே இருப்பாரு. ஆளே மாறி போயிட்டாரு, பிபி வேற அதிகமாயி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்படியா? நீ வேற அவங்க பிபியை ஏத்தி விடாதமா, உன்னோட கொலிக் அதாமா இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆனானே எட்வின், அந்த பையன் சொல்லித்தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். வில்லா வாங்கினதும் இப்படி நல்ல விதமா செட்டில் ஆனதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், அந்த நாதாரி புறம்போக்கு பண்ணாட பரதேசி அந்த தாடி இருக்கானே, சாரி சாரிமா, அவன் கையில நான் இவளை புடிச்சு கொடுத்துருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன்தா என் மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த எச்சக்கணக்கு பாக்குறவனை யாருக்கிட்டயாவது அறிமுகப்படுத்தி இருக்க முடியுமா? ஐயோ, இவ்வளவு புகழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்களே, வாய திறந்து ஏதாவது பேசுங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மும்பைல தான் இருக்காங்க, எங்க கல்யாண விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னு எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா ரீயூனியன் ஆகும் யோசிச்சு கூட பாக்கல. நாங்களும் தான். இது இப்ப ஜெர்ரி சொன்ன மாதிரி ரீயூனியன் நாள் தான், நம்ம வீடு வரைக்கும் போய் அம்மாவை ஒரு தடவை பாக்குறோம், திரும்பி வந்துடுறோம். ஐயோ இல்ல மாதவ, அது இவ எல்லாத்தையும் சொன்னாப்பா, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடலாங்கிற. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வரலாம். ஜெர்ரி, ஜெர்ரி நான் வந்துட்டேன்டா. பிரியா, ஆ அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? ஆ, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்தேன். இங்க பாருங்களேன், அனுக்கு ஒரு சுடிதார், ஜெர்ரிக்கு ஒரு ஷர்ட். அனு உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாளா? இல்லையே, என்ன விஷயம்? டைம் இல்ல இருக்கு. ஹலோ, அப்பு பார்ட்டி முடிஞ்சுதா? ஜெர்ரி, ஜெர்ரி எதுவும் கால் பண்ணானா? இல்லையே, போன தானே இருக்கீங்க. என்னாச்சு? அவனுக்கும் கால் பண்ணலையா?
ஹலோ, இந்த பாடலை சப்ஸ்கிரைப் செய்ய ஸ்டார் மற்றும் ஒன்றை அழுத்தவும். கட்டணங்களுக்கு உள்பட்டது. வேற யாருக்காவது யூஸ் ஆகும். சரி, ஒன்று பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி தானே இருக்கோம். வெளியில போய் எங்கேயாவது சாப்பிட்டு வரலாம். வேண்டாம், இனி கிளம்பி போனா ரெஸ்டாரண்ட் கூட ஓபனா இருக்காது. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏய் பிரியா, சொந்தக்காரங்க யாரும் இல்லாம இவ்வளவு நாள் தனியா இருந்தாங்கல்ல, சடனா எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானம் பேசிருப்பாங்க. அப்படி பேசிட்டா அதான் போயிருப்பாங்க. கண்மூடித்தனமா நியாயப்படுத்தணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தலாம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அவங்க இப்படி பண்ணது நியாயமா? எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைச்சா, ஆனா அவங்க இருக்காங்களே. இந்த கிளைய நான் ரொம்ப நாளா உங்களை வெட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க இப்படி பண்ணது சரியா தப்பா? சரியா தப்பான்னு சொல்லுங்க. தப்புதான். அவங்க அடிச்சுட்டே இருக்கட்டும், திறக்க வேணாம். ஜெர்ரி, மாதவ், நீங்க வேற போய் தோற போ. என்னடாச்சு, சத்தத்தையே காணோம். பிரியாவுக்கு தாங்க முடியாத தலைவலி, அதான் சீக்கிரமா படுத்துட்டோம். என்னவா இருந்தாலும் நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். உங்க கெட் டுகெதர் பத்தி அனுவும் ஜெர்ரியும் சொன்னாங்க. நாங்க தான் வலுக்கட்டாயமா இவங்களை கூட்டிட்டு போயிட்டோம். We are really sorry. இல்ல, எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். சாரி, குட் நைட் சொன்னதுக்கா? தட்ஸ் ஆல் ரைட். அப்புறம் நாங்களும் கிளம்பி ஆகணும். நீங்க நாலு பேரும் சேர்ந்து பிளான் பண்ண அவுட்டிங்க, நாளைக்கு நாம ஆறு பேரா சேர்ந்து போறோம். ஐயோ, நாளைக்கு முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் கிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போறோம், எதுவும் பேசக்கூடாது. இல்ல, நாளைக்கு நாளைக்கு நாங்க மறுபடியும் வருவோம். ஐயோ, நாளைக்கு பிரியா ப்ளீஸ், எங்களுக்காக வா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அம்மாடி, அது கொடுங்க. இந்தாங்க, சுத்தமான முந்திரியில இது தயாரிச்சது. மாப்பிளைக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், மீதி இருக்கிறது உங்களுக்கு தான். ஐயோ, இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்லை, சும்மா கூட வீட்டில் வைக்கிறது இல்லை. சாரி. நான் பிரியாவுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி விஷயத்திலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி நிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனா எனக்கு இது கண்டிப்பா வேணும். யூஸ் பண்ணணும் கூட இல்ல, கிஃப்ட் தானே. வெல மதிப்பான கிஃப்டை யூஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்தா தான் நல்லது. அதான் நல்லது. ஆமா, அது சரிதான். எதுவா இருந்தாலும் மத்ததெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் தான். குட் நைட். குட் நைட். இதையும் நான் தான் சொல்லிக்கணும். Thank you.